ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கதை புதையெல்லாம் ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது கியா பேர்டு. இந்த கியா பேர்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான பேர்டுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இது ஒரு பேரட் வகையை சார்ந்தது. இதனால் இதை ஒரு ஸ்மார்ட்டான பேர்டுன்னு சொல்கிறோம்னா, 4 வயசு குழந்தைய விடவே இதோட மூளை ரொம்ப நல்லா வேலை செய்யுமா? ஏன்னா அதோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 4 வயசு குழந்தைய விடவே அதிகமாக துரு துருன்னு செய்கிற மாதிரியே இருக்குமா? இது அதிகமாக ஸ்னோ ரீஜியன்ஸில் தான் இருக்கும், பொதுவாக நியூசிலாண்டில் அதிகமாக காணப்படும். கொஞ்சம் வெயில் பட்டால் கூட இதோட உடம்பு தாங்காதான், உடனே எவ்வளோ பீக் எவ்வளோ ஹைட்டுக்கு உயர்ந்து மவுண்டெயின்ஸ்க்கு போக முடியுமோ அவ்வளோ பீக்குக்கு போயிருமா. பொதுவாக அந்த பேர்ட்ஸ்ன்னு பார்த்தா எதை உணவாக சாப்பிடுவாங்க? இந்த புழு பூச்சியை தானே சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த பேர்டு வந்து ஏதாவது ஒரு உயிரினம் விலங்கு இறந்து போயிருந்தால் கூட அந்த டெட் அனிமலை சாப்பிடுமா. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஷீப்போ கால்நடையோ ரத்த காயம் பட்டிருந்தால் கூட அதோட வீக்னஸை பயன்படுத்தி அதையும் சாப்பிட்ருமா. இன்னொன்று விசித்திரமாக சாப்பிடு, என்ன தெரியுமா? ரப்பர். இந்த கார் விண்டோஸ்லலாம் அந்த ரப்பரில் ஓரமாக இருக்கும், இந்த டயர்லாம் இருக்குல்ல, அதை கூட இது சாப்பிடுமா. இந்த கியா பேர்டை கிளவுன் ஆஃப் த மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ரொம்ப நல்லா வித்த காமிக்குமா. பொதுவாக நம்ம மவுண்டெயின் ரீஜியனுக்கு போனோம்னா நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சுருந்தோம்னா இந்த மங்கீஸ் தான் அதிகமாக பிடுங்கிட்டு போய் சாப்பிடும். ஆனால் இந்த கியா பேர்டும் அதே மாதிரி தான் பண்ணும். நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது டூரிஸ்ட் வச்சுருந்தாங்கன்னா, காஃபி குடித்தாங்களா, அதையெல்லாம் வாங்கி வித்த காமிச்சு சாப்பிட்றது பார்த்தோம்னா இந்த கியா பேர்டு தான். அது ஒழுங்காகவும் சாப்பிட, கீழே கொட்டி மேலே கொட்டி ரொம்ப அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுமா. அதனால தான் இந்த கியா பேர்டை கிளவுன் ஆஃப் த மவுண்டெயின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லீவ் ஷீப். இந்த லீவ் ஷீப்பை வந்து சி ஸ்லக்னு சொல்லுவாங்க, சி ஷீப்புன்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது ஒரு ஃபோட்டோ சிந்தட்டிக் அனிமல். பொதுவாக நம்ம பிளான்ஸ் தான் ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணுறதை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த அனிமல் பார்த்தோம்னா ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணும். இதோட உடம்புல கிரீன் கலர் பிக்மெண்ட் குளோரோஃபில் இருக்கிறதுனால சன்லைட் அப்சர்வ் பண்ணி அதுக்கு வேணுங்கிற எனர்ஜியை வாங்கிக்கும். இந்த சன்லைட்டை வச்சியே ஒரு 10 நாளுக்கு எந்த ஒரு உணவு இல்லாமையும் இது வாழும். இந்த உயிரினம் பார்த்தோம்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் நாடுகளில் அதிகமாக காணப்படும். இதுக்கு வந்து பார்த்தோம்னா போக்கிமேனில் அந்த பிக்காச்சு வருந்தால் அந்த பிக்காச்சு மாதிரியே இருக்கும், அதே மாதிரி ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா குட்டீஸ்? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை குட்டீஸ்.